இந்த ஆர்ட்டுக்கும் போய் காலேஜ் எதுவும் படிக்கல, ஸ்கூல் படிக்கல. நானே என்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். ஒரு ஓவியனுக்கு இந்த லைட்டிங் நாலேஜ் கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஆர்ட்னாலே பொதுவாக தனித்துவமாக இருக்கணும், அது நுணுக்கமான விஷயம் இருக்கணும். எதில் வேணாலும் பண்ணலாம், சர்ஃபேஸ் நமக்கு தேவை. ரஜினிகாந்தனுடைய பர்த்டே அப்போ ஸ்பெஷலாக இருக்குமே இருந்துட்டாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அறிஞர் சந்தன். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷனை வந்து கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ கேமரா மூலமாக ஈஸியாக கன்வே பண்ணிடலாம், அந்த எமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்தலாம். ஆனால் ஓவியங்கள் மூலம் எமோஷன்ஸை கன்வே பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த விஷயங்களை பல கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓவியர் சிவகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் இப்போ வந்து எங்கும் ஓவியம் அப்படி சிவகுமார் அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ தெரியுது. இந்த உங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுவோம்ல, எந்த விஷயத்தினாலும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும் அப்படின்னு, உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது சார் ஓவியத்தில், ஓவியத்தை பொறுத்த வரைக்கும்? எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் குழந்தையிலேருந்து நான் ஒரு பான ஆர்டிஸ்ட்டுங்க, ஓ பெரிய கலைஞன். சின்ன குழந்தையிலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கான எங்களுடைய என்னுடைய மதர் தான். சின்ன வயசில் ஒரு 3 வயசு இருக்கும்போது அம்மா வந்து தரையில் சாக் பீஸில் வரைஞ்சி ரோட்டில் போகிற கார் மாதிரி போட்டு காமிப்பாங்க. நான் அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன், இது திருப்பி வரைய சொல்லி அவங்கள தொந்தரவு பண்ணியிருப்பேன். இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அந்த ஆர்வம் அப்படியே வளர்ந்தது தாங்க. அப்போ ஓவியனாக ஆகிட்டுருக்கேன். ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் நிறைய காமராஜ் தலைவர்கள் படம்லாம் பென்சிலில் வரைவேன். காமராஜர், அண்ணா, சாமி படம், சரஸ்வதி, லட்சுமி இப்படியெல்லாம் வரைவேன். அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது டிராயிங் மாஸ்டர்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி தட்டி கொடுக்குறதுனால அந்த ஆர்வம் அப்படியே வளர்ந்தது தாங்க. அது காலேஜ் லெவலில் வந்து முடிச்சுட்டு இப்போ இன்ன வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாகவே இருக்கிறேன். இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய ஆம்பிஷனை விட்டுட்டு கூட சரி நம்ம இந்த துறையில் சாதிக்கலாம் அப்படின்னு தடம் மாறி கூட போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஓவியனாக தான் இருப்பேன், எனக்கு வந்து பெயிண்டிங் தான் அப்படின்னோன்னே எந்த பாயிண்ட்லேருந்து அந்த திங்கிங் வந்துச்சு, சரி நம்ம இதுலேயே இருந்துருவோம், இதுதான் நமக்கான விஷயம் அப்படிங்கிறது? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ முடிச்சுட்டு வந்து வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணேன். இது ப்ரைவேட் வேலையில் கிளர்க்காக அதுமாரிலாம் வேலை கிடச்சி போனேன். இதில் நிறைவில்லை. அந்த அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. கவர்மெண்ட் ஜாப்பில் பல லட்சங்கள் சம்பாரித்து கொடுத்தேன் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. நான் ஒரு ஊழியர் மாதிரி தானே அதை பார்த்தேன். நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் பண்ணுறோம், நம்மளோட உழைப்பை கொடுக்குறோம், நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்றதால தான் என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்தணும், அதையே முழு நேர வேலையை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஓவியனாகவே இருக்கிறேங்க. ஓவியம் வரைய தொடங்கின காலம்னு ஒன்று இருக்கும்ல, நான் வந்து இந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சுருக்கேன், இந்த ஓவியம் தான் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிற எந்த ஓவியத்துலேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு? ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க, உளுந்தூர்பேட்டைங்கிற ஊரில். நான் வந்து சிவாஜி கணேசன் படங்கள்லாம் ரொம்ப ரசிப்பேன், பார்ப்பேன். அப்போ அந்த காலத்தில் டாக்டர் சிவான் ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய போஸ்டர் ஒட்டியிருப்போ அதை வரையணும்னு தோணுச்சு எனக்கு. பல தடவை நான் போயிட்டு அந்த போஸ்டர் ஒரு அவ்வளோ தூரம் ஒத்து ஒத்து பார்த்துட்டு அது ஒரு பேப்பர், பெரிய பேப்பர் எடுத்து வந்து சிவாஜி படம் வரைஞ்சிங்க சிவா, அது ஸ்கூலில் காமிச்சோன்னே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸ்கூல் பாதியாருங்க பசங்க எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிளாக் போர்டில் ஒரு ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் கேட்டிருந்தார். அப்போ என்னுடைய கற்பனைக்கையாக நானே வரைகிறேன். ஒரு அன்ன பட்சி பேர் அவ்வளோ போர்டில் அவ்வளோ ஒரு அலங்காரப்படுத்திட்டேன். அது ஒரு அந்த டைமில் இப்போ 7th படிக்கிறேன் நான். அதெல்லாம் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ண நெக்ஸ்ட் டே வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங் நடக்குது காலையில். அப்போ அந்த ஹெட்மாஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறார், நல்ல படம் இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காரு, இந்த பையன் 7th கிளாஸ் படிக்கிற சிவகுமார்ன்ற பையனுக்கு கிஃப்ட்டு. எனக்கு அப்போ தான் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, வாட்டர் கலர் பாக்ஸ் கொடுக்குறாரு. அதுவும் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப அந்த சந்தோஷத்தை என்னால் இன்றைக்கி நினச்சாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எனக்கு அடுத்த ஸ்டெப் ஓவியனாகவே இருக்கு, அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரவிவர்மா அவர்களோட ஓவியங்கள்லையும் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ஒரு ஓவியர் வரைஞ்ச ஓவியத்தை இன்னொரு ஓவியர் வரையும் போது அதில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கும், அதை வந்து அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் இருக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு ஓவியராக இருந்துக்கிட்டு? இந்தியாவில் வந்து ரவிவர்மா வந்து புகழ்பெற்ற ஓவியர். அவருடைய ஓவியத்தை நிறைய பேர் வரைகிறாங்க. நானும் என்னுடைய அது வரைஞ்சி நான் அது வந்து காசாக்கி இருக்கனுடைய அந்த அவருடைய ஓவியங்களை வந்து அப்படியே கொண்டு வரணுன்ற முயற்சி ஆர்வம் தான். எனக்கு கலர்லாம் வாங்கி அதேமாதிரி செய்கிறேன். அவருடைய ஸ்ட்ரோக்குங்களை வந்து இந்த ஆர்ட்டுக்குன்னு போய் காலேஜ் எதுவும் படிக்கலை, ஸ்கூல் படிக்கலை, நானே என்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். அவர் என்ன ஸ்ட்ரோக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன கலர் யூஸ் ஹேண்டில் பண்ணுறாரு, எவ்வளோ லைட்டிங் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் வந்து நம்ம சென்னை மியூசியத்தில் அவருடைய ஒரிஜினல் பெயிண்டிங்கில் பார்த்துருக்கேன். அவர் எப்படி ஹேண்ட் இந்த கலர் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்துன்னா அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுதான் எனக்கு அவர் தான் எனக்கு குருநாதர். ஆமாம், ஒரு ஏகலைவன் மாதிரி நீங்க. ஆமாம், இப்போ வந்து ஒரு சினிமா எடுக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த லைட்டிங் இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த இந்த இடத்துல ஹீரோ வந்தால் இந்த லைட்டிங் ஓகே, இந்த இந்த லொக்கேஷனுக்கு இந்த லைட்டிங் வைக்கணும்னு அந்த லைட்டிங் பேஸ் பண்ணி தான் அது பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் கற்பனையில் ஒரு ஓவியம் வரையும் போது அதுக்கான லைட் செட்டப் எப்படி பண்ணுறீங்க, அது அது ஆப்டாக ஆகுது, அதை அதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களோட நீங்கள் யோசிக்கிறது தான் வரையிறீங்க, அதுக்கு லைட்டிங் செட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி? எல்லாம் அனுபவம் தாங்க. இப்போ ஒரு சினிமா டைரக்டர் வந்து எடுக்கிறாருன்னு லைட்டிங் பார்க்குறாருன்னு கொடுக்குறாரு, இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே என்னென்ன வேணுன்றது எல்லா அறிவும் அதை யூஸ் பண்ணுறாரு. அதேமாரி ஒரு ஓவியனுக்கு இந்த லைட்டிங் நாலேஜ் கண்டிப்பாக இருந்தே ஆகும். அது நம்ம வரைய வரைய பழக்கத்தில் வர்றது தான். இப்போ இயற்கையை பார்த்து வரைகிறதுக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்த்து வரைகிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசப்படுது? ஓவியத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது? கலர் வேரியேஷனாக கேட்குறேன் நான். நான் இயற்கையை பார்த்து வரையும் போது ஃப்ரீடமாக வரையலாம், எப்படி வேணாலும் வரையலாம், அப்போ அதை மாற்றிக்கலாம். இந்த இந்த வானம், இந்த மரம், இந்த தண்ணி, அதை எஃபெக்டை கொடுக்கலாம். ஆனால் உருவ ஓவியம் வரையும் போது இவங்களுக்கு இந்த கலர் தான், இவங்க அவங்க கலர் அவங்களுடைய வர ஓவியத்தை வரையினா அவங்க ஸ்கின் டோன் சிகப்பா இல்லை கருப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி வரையணும். அதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. போர்ட்ரேட் ஒர்க்குக்கு இப்படி தான் வரையணும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குதுங்க. லேண்ட்ஸ்கேப்லாம் வரைகிறது எப்படி வேணாலும் வரையலாம், வரைஞ்சிட்டு அதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு எது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும், போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா? எனக்கு எல்லா மீடியமும் நான் வரைஞ்சிட்ருக்கேங்க, எல்லா மீடியம். எனக்கு வந்து இதுலன்னு இப்போ லிமிட்டேஷனும் கிடையாது. ஓகே, ஏன்னா ஃப்ரீ மைண்டாக இருக்கும்போது எது வேணாலும் வரையலாம். நான் இப்போ வாட்டர் கலரில் பண்ணுவேன், அக்கர்லேக்கு, ஆயில் பெயிண்டிங், சார்கோல் ஒர்க், பென்சில் ஒர்க் எல்லாமே பண்ணுவேன். ஓகே, என்னுடைய ஓவியங்கள் வாட்டர் கலரில் முட்டையில் வந்து படம் வரைஞ்சிருக்கேங்க. முட்டையில்? ஆமாம், அதாவது கூஸ் எக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு 96 நினைக்கிறேன், 1996 ஒரு மலையாளிக்கு ஒரு பெயிண்டிங் கொடுத்தேன். அது வந்து ஃபாரினர் பார்த்துட்டு ஃபாரினர் நிறைய ஆர்டர் கொடுத்தான். கிட்ட ஒரு 200 ஒர்க்கு பண்ணி கொடுத்துருப்பேன். ஒரு 30 ஆர்டிஸ்ட்டுக்கு இன்சார்ஜாக இருந்து நான் பண்ணியிருக்கேன். அப்போ அப்போ இங்கே நம்ம கோடம்பாக்கத்தில் அப்பாசாமி பில்டிங்கு அங்கே தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு 30 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒர்க்கெல்லாம் வாங்கி நிறைய பண்ணி யூஎஸ்க்கு போயிருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்கேங்க. இப்போ நீங்கள் முட்டை அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது. ஆனால் ஓவியத்துக்கு வந்து நம்ம எந்த பொருளை எடுத்தாலும் இந்த ஓவியம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு, ஆமாம், எதில் எதில் வேணாலும் ஒரு பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த புல்லாங்குழல் எடுத்துகிட்டு கூட அதில் கூட ஓவியம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். இது வந்து எப்படி பார்க்கப்படுது? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கீங்க, நாங்கள் இந்த விஷயத்துலலாம் வரையலாம். ஆனால் அதை பிரேக் பண்ணிவிட்டு இது மாதிரியான இதெல்லாம் வரையும் போது அதுக்கான ஒரு ஒரு மாறுதல் ஏற்படுதில்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு ஆர்ட்னாலே பொதுவாக தனித்துவமாக இருக்கணும், அது ஊக்கமான விஷயம் இருக்கணும். எதில் வேணாலும் பண்ணலாம். சர்ஃபேஸ் நமக்கு தேவை. சவுத்து பார்க்குறோம், நமக்கு அதில் ஒரு அதில் என்ன வரணும் என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்துடும். ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நிச்சயமாக அது உணரும், ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த நுணுக்கத்தோடு வரைஞ்சால் நம்ம எதில் வேணாலும் வரையலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓவியமும் அப்டேட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா டிஜிட்டலில் வந்து ஓவியங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என்னோடய கேள்வி என்னென்னா, அந்த காலத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் இன்றைய வரைக்கும் இருக்குது. 100 வருஷத்தை தாண்டி 1000 வருஷத்தை தாண்டி ஓவியங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ டிஜிட்டல் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைய காலகட்டத்துக்கு டிஜிட்டல், ஆனால் இப்போ காலங்காலத்தொட்டு பர்மனெண்ட்டான இருக்க விஷயம் ஹேண்ட் பெயிண்டட் தான். கையால் வரைகிறோம், அதுக்கான மெட்டீரியல் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது இப்போ கூட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்டசபை இதில் பச்சை பாஸ் காலேஜில் பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சி கொடுத்துக்கிட்டே 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சதெல்லாம் இருக்குது. ஆனால் 10 to 1000 வருஷம் கூட இருக்கும் பெயிண்டிங். இந்த ஓவியம், இந்த ஆயில் பெயிண்டிங், போர்ட்ரேட் பெயிண்டிங்ன்றது நம்ம தல் பரம்பரை கதையை சொல்லும். அந்த ஓவியம் யாருக்கிட்ட போய் சேருதோ அவங்க வந்து மிகப்பெரிய பாக்கியசாலிக்கு தான். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்ததாக சொல்கிறீங்க. ஆமாம், அந்த பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால ராஜா முத்தையா செட்டியார் அவர்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் ஒரு
மிகப்பெரிய அளவில் ஓவியமாக வரைஞ்சி 2 ஆண்டுகள் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிங்க, அது எப்போ செய்யணும் அந்த விஷயங்கள்லாம் தோணுச்சு உங்களுக்கு? நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ படிக்கும்போது அந்த செனட்டரி ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ், அந்த வைஸ் சான்சலர்ஸோடைய பெயிண்டிங்ஸ், லைஃப் சைஸ் பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. நமக்கெல்லாம் இதுமாரி வரைய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துருக்க காலம் போய் இப்போ அவங்களுடைய ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே பெயிண்டிங் பண்ணால ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா அது நான் எதிர்பார்க்காத ஒரு தான், அது கடவுளுடைய செயல் தான். அது இந்த ஓவியங்கள்லாம் வரையும் போது எப்போதுமே ஒரு எமோஷனை வந்து ஓவியம் மூலமாக கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம மைண்டில் இப்போ சிரிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் வந்து சரி, இந்த புன்னகைக்கிறாங்கிறது விஷயத்த வரைஞ்சிடலாம். அதுவே ஒரு ஃபோட்டோலேருந்து எடுத்து பண்ணும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்? அது சின்ன சிரிப்பு மாறணும்னு முகம் மாறி எடுத்துட்டாங்க. இப்போ அப்போ ஆர்டர் கொடுக்குறாங்க, பெயிண்டிங் கொடுக்குறாங்க, வரைகிறோம், ரொம்ப ரொம்ப அழகாக வரைவோம் நம்ம. ஆனால் அவர் எங்கள் ஃபாதர் ஃபேஸே வரலன்னுவாங்க, அவர் முகம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்வாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடும், இவ்வளோ ஸ்டைம் பண்ணி வரைஞ்சி இல்லைன்ட்டாங்களே அப்படின்னு. காரணம் என்ன, அந்த சின்னோண்டு அந்த புன்னகை மாறி இருக்கும். ஏன்னா அவர் யூஸ்ஃபுல்லாக சிரிக்கிறது பார்வை பார்வையிலையும் ஒரு இது இருக்கும். அதில் ஏதாவது ஒரு நூல் மாறினா கூட அந்த ஃபேஸ் மாறிடும். ரொம்ப அதனால போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்களாவே தான் அந்த ஓவியம் மேலே ஆர்வம் இருந்து நான் கற்றுக்கிட்டேன், நான் எங்கேயும் காலேஜ்லாம் போகலன்னு சொன்னீங்க. இந்த கலர் காம்பினேஷன்லாம் எப்படி உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துச்சா? இதுக்கு அதுக்கு யாராச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த விஜயன் சொல்லிவிட்டு அவர் கலர் மிக்சிங்லாம் பண்ணுவார். அது டெய்லி நான் அந்த ஆஃபீஸ் அந்த மேகசீனில் ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணும்போது டெய்லி அவர் என்ன மிக்ஸ் பண்ணுறாரு அதை பார்ப்பேன். அது அப்சர்வேஷன் தான். அவர் என்ன செய்கிறாரு, என்ன கலர் மிக்ஸ் பண்ணி எங்கே வைக்கிறாரு அப்படின்றத இது ஒரு மணி நேரம் நின்று அவர் வாட்ச் பண்ணி, அது ஒரு காலேஜில் போய் பணம் கொடுத்து கற்றுக்கிறத விட இந்த அப்சர்வேஷன் மைண்டு தான் வந்து நம்ம ஈஸியாக கேட்சப் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க வரையிறத பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அது ஒரு பக்கம். அதுமாதிரி வரைய வரைய இன்னென்ன கலர் மிக்ஸ் பண்ணும்போது இந்த நாலேஜ் இந்த கலர் வந்து வரும் அப்படின்றது அது ஒரு நாலேஜ். இப்போ வந்து இந்த ஓவியம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எந்த ஓவியத்தை சொல்லுவீங்க? ரொம்ப கடினமாக இருந்த ஓவியம்னு சொன்னாலும் எதை சொல்லுவீங்க? நான் வரைகிறதுக்கே ரொம்ப என் மனசுக்கு அது ஒப்பவே இல்லை, முடிக்கிறதுக்குள்ள நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா எந்த ஓவியமாக இருக்கும் அப்படி? இது வரைக்கும் எனக்கு ஓவியம் பேரில் உள்ள ஆர்வம் ஒரு அதில் வரையிருந்தேன். அதில் வந்து கஷ்டன்றது எனக்கு எதுவுமே என்றைக்குமே கிடையாது. ஓவியங்களை ஆர்வமோடு செய்கிறது தான் ஓவியம். அது கஷ்டம் நினச்சா செய்வே அந்த வேலையை செய்ய முடியாது. ஆனால் ஓவியத்துக்கு வரைஞ்சின்னா விடிய விடிய 2 நாள் தொடர்ந்து கண்ணு முடிச்சு வரைஞ்சிருப்பேன். அதாவது நைட்டு ஃபுல்லாக வரைவேன். காலையில் ஒரு 6 மணிக்கு இந்த கண்ணை சுட்டும் போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் படுத்து மறுபடியும் வரைவேன். அதுமாரி சில ஓவியங்களாம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அது கஷ்டம்னு நினைக்கல, எல்லாமே ஆர்வத்தோடு செய்கிற வேலை தான் இது. சரி சரி, இப்போ மனநிலை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் நமக்கு அந்த மைண்ட் செட் இருந்தால் தான் நான் வேலை பார்க்க முடியும். ஓவியர்களுக்கு எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தால் ஓவியம் வரும்? அப்படி ஓவியர்களுக்கு பேச்சுலராக இருந்தால் எப்படி வேணாலும் ஃப்ரீயாக வரைவாங்க. ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஃபேமிலி குடும்பத்தை நடத்தி ஆகணும், இதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி ஆகணும்னா அது வர அது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம மனநிலை டைம் கிடைக்கும்போது உட்காந்து செய்கிறது தான். அதனால் ஓவியர்களுக்கு நல்ல மனநிலை வேணும், நல்ல ஒரு சுச்சுவேஷனும் வேணும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே பிள்ளைங்கள்லேருந்து ஒய்ஃப் வரைக்கும் என்னை கோஆப்ரேட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நான் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரைஞ்சிட்டு இருக்கிறேங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா அது அப்படியே ஓவியமாக வரையும் போது அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கும் சார்? ஒரு சூழ்நிலையை அப்படியே வரையணும் ஓவியமாக வரையணும்னா, ஏன்னா பலருக்கும் பல முகபாவனைகள் இருக்கும், அதை அப்படியே ஓவியத்தில் கொண்டு வரதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கடினமான வேலை நினைக்கிறீங்க? அந்த ஒரு முகத்தில் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, பல அதுமாரி வரைஞ்சிருக்கேங்க நிறைய. இப்போ தான் சொல்லலைங்க இல்லையா, ஒரு கிருஷ்ணர் படம் கூட வரைஞ்சிருக்கேன், இந்த வனபோஜனம் சொல்லிட்டு. அது ஒரு ஓவியர் வரைஞ்சதான். அந்த வரைஞ்ச படத்தை நான் ஃபுல்லாக அப்சர்வேஷன் பண்ணணும், எப்படி அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, கிருஷ்ணனுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது. இப்போ நான் அந்த 40 பேர் 30 பேர் இந்த ராணி சீதையால் அவங்க எல்லாம் போஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகபாவம், அதை அப்படியே கேட்சப் பண்ணணும், அந்த கலரிங்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம அனுபவ அறிவு தாங்க, ஓவியத்தில் வர்றது அனுபவ அறிவு தான். அதை ஆவலாக பண்ணும்போது நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த ஷேடோவையும் அதே மாதிரி கொண்டு வருவாங்களா சார்? ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அதோடய ஷேடோவையும் அதே மாதிரி கொண்டு வரும் பொழுது அந்த ஓவியம் அப்போ தானே ஃபுல்ஃபில் ஆகும். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆப்டாக நீங்கள் அதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஓவியம் வரையிறதுக்கு ஷேடோஸ் லைட் அண்ட் டார்க் இது மிக்சிங் தான். அதான் ஒரு முழு ஓவியம் லைட் இருக்கு, வெறும் லைட்டாக ஒரே வெள்ளையாக கலர் போட்டால் அது ஓவியம் இல்லை.
அது பக்கத்தில் கருப்பு, அதனுடைய ஷேடோஸு, அது இது இதனுடைய முழு உருவம் தான் ஓவியமாக முகமோ இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப்போ எதுவோ பண்ணுறோம். ஆனால் ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு லைட்லேயே லைட் ஸ்லைட்டு ஷேடோஸ் கொடுக்குறதுக்கு, ஃபுல் டார்க்லேயே அதுலேயே லைட்டிங்கில் வச்சு ஃபுல் டார்க்காகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ள டெப்த்து பார்த்தா சில படங்கள் இருக்கும், அது ரொம்ப அக்யூரேட்டாக வரையணும்ல அதுக்கான கான்சென்ட்ரேஷனு. ஏன்னா ஒரு விஷயத்த நான் கன்வே பண்ண போகிறேன் இந்த ஓவியம் மூலமாகனா, அந்த டெப்த்தாக வரைகிறதுக்கான அந்த திறன் இருந்தால் தானே வரைய முடியும். திறன் இல்லை, அது முதல்ல அதை நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி அந்த ஒரு உருவத்தை பார்க்குறோம், இப்போ நம்ம அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இது வந்து நம்ம பெயிண்டிங்கை ரிப்ளிகேட் பண்ணணும். அது அந்த நாலேஜ் இருக்கணுங்க. இப்போ இந்த ஓவியத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது என்ன அப்ஸ்ட்ராக்ட்னால எப்படி வந்து ஒருத்தவங்களை வந்து கவர முடியுது அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அப்ஸ்ட்ராக்ட்னா ரியலிஸ்டிக்னுடைய வெளிப்பாடு தான் அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு படத்தை பார்க்குறோம், ஒரு மரம் பார்க்குறோம், நல்லா பச்சையாக நல்லா அதனுடைய பிரான்ச்சஸ்ஸு இப்படி லைட்டிங் இருக்கிறது, அதை கொஞ்சம் ஹார்ஷாக அப்படி சஜஸ்டிவாக ஆர்ட் பண்ணால் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட். வீட்டுக்குள்ளே பார்த்தேன் காலா ரஜினி படம் இருந்துச்சு ஓவியம், அந்த ஓவியத்தை பற்றி சொல்லுங்களேன். ரஜினிகாந்தனுடைய பர்த்டே அப்போ கிராண்ட் மேலே ஒரு இது வச்சுருந்தாங்க. அந்த ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்த ஒரு ஃபினான்சியராக ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க. அவருடைய முன்னிலையில் நிறைய பேர் எல்லாமே விஷுவலைசர் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து ஸ்டேஜில் வந்து நான் அப்படியே டைரெக்டாக வரைகிறேன் பெயிண்டிங்கை. ஓ, ஆன் தி ஸ்பாட். ஆமாம், வித்தவுட் ப்ரெஷ், ப்ரெஷ்ஷு கையில் அப்படியே அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி அதை தான் பண்ணியிருக்கேன். ஓகே, கலர் கலர்லாம் எதுவும் ஐடியா இல்லை. அந்த படத்தை அவருடைய அந்த காலா படத்தினுடைய அது அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமேன்றதுக்காக அன்னைக்கு வரைஞ்சதுக்கு. அது இளையராஜா பெயிண்டிங், அவருடைய பர்த்டே கூட அதேமாதிரி ஒரு கிராண்ட்மேனில் வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ளே பண்ணி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஓகே, அவர் வந்து யூஸ்வலாக இளையராஜா வந்து ஜிப்பா வேட்டியில் தான் இருப்பார். ஆமாம், ஆனால் நான் வரைஞ்ச பெயிண்டிங்கில் ஃபுல் கோட்டு பேண்ட்டு. ஓ, அது நீங்கள் வரைஞ்சது தான் அது ஃபஸ்ட்டு இளையராஜா. ஆமாம், அவருடைய பர்த்டே அப்போ அந்த கிட்டார் போட்டு வரைஞ்சேன். அது அவர்கிட்ட ரொம்ப நாள் ஆசை, அவர்கிட்ட போய் கொடுத்து அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வரணும்னு நான் நினச்சிட்டுருக்கிறேன். அதனால் இளையராஜா ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இப்போ ஓவியர்களோட நிலைமை வந்து அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஐ மீன் உங்களோட இப்போ வாழ்க்கையை பற்றி கேட்குறேன். ஒவ்வொரு ஓவியர்களோட ஒரு ஆத்மாவாக நீங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நான் வந்து ஓவியனை பொறுத்து பணம் சம்பாதிக்கணும், காசு பணம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக ஓவியனை வரல, ஒரு ஆத்மாத்மா திருப்திக்கு தான். அந்த காலத்தில் ஆர்டிஸ்ட்டுங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கு, அந்த காலத்தில் ஸ்ட்ரகிளிங்கு, இந்த காலத்தில் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்குது ஆர்டிஸ்ட் நிலைமை. என்னுடைய மனநிலைக்கு லைஃப் நல்லா ஓட்டிகிட்டு இருக்குங்க, நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒவ்வொரு ஓவியம் வரையும் போதும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும் முடிக்கும் போது? கண்டிப்பாக, ஃபுல் நிறைவு, மன நிறைவுக்காக தான் இது. காசு போனால் அடுத்தது நம்ம ஒரு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அற்புதமாக வரைஞ்சி கொடுக்கணும், அவங்க பாராட்டணும், அவங்க பாராட்ட வாங்கணும். இப்போ சாதாரணமாக வரைஞ்சிட்டு காசு, உங்களுக்கு அது மிகப்பெரிய பாராட்டுனா அதுதான், அதுதான் அந்த பாராட்டு தான் நமக்கு. இப்போ சில பேர் நல்லா இருந்தால் அவங்களுக்கு மேற்கொண்டு காசு கொடுப்பாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங்லாம் சொல்கிறீங்க, இப்போ அந்த காலத்தில் எந்த மாதிரியான சார் நேச்சர்லேருந்து எடுத்தலாம் வாய்ப்பு இருக்கா? நேச்சர்லேருந்து எடுத்த பெயிண்டிங்லாம் நம்ம சித்தன்ன வாசல், அஜாந்தா கேவ்ஸு, குடவரை கோயிலெல்லாம் உள்ளே ஃபுல்லாக அங்கே வந்து மூலிகை பெயிண்ட்டு, மூலிகை மண் கல் இதை வச்சு தான் அவங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது பல ஆயிரம் வருஷம் வரைக்கும் இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் சித்தன வாசலெலாம் இருக்குது கோயிலில், அந்த படங்கள் அந்த பெயிண்டிங்லாம் இருக்குல்ல, அந்த சாமி உருவங்கள், அந்த காலத்து அந்த ராஜாக்கள் உருவங்கள், அந்த அது இப்போ அந்த சாமி படங்கள்லாம் வரைஞ்சி இன்னும் இருக்குங்களே, அதுவும் அறியாமல் தானே இருக்குது. சரி, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்பீங்களே இந்த பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயம் செய்யணும்னா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? கோல்னால் பெரிய அளவில் நம்மளுடைய கடமையை நம்மளுடைய ஆர்வத்தை செஞ்சிகிட்டே இருக்கும். அதில் பெரிய அளவில் பேர் வாங்கிறது, பெரிய பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் நம்ம கையில் கிடையாது, எல்லாம் லெஃப்ட் காட். இப்போ ஓவியர்கள்லையே இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் அவுட்டுகளில் வரைகிறதுல அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலையாக இருந்துச்சு. தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த கட் அவுட்டில் வரைகிறதுலாம் அவங்களுக்கு வருமானமே அவ்வளோ தத்ரூபமாக வரைவாங்க. இப்போலாம் அந்த கல்ச்சர் அப்படியே மாறிடுச்சு அப்படிங்கிற போது எப்படி இருக்காது? அது நானும் வரைஞ்சிருக்கேன்ல, நம்ம அசோக் நகரில் சந்திரன் ஆர்ட்ஸ், அப்போ நான் எப்போ சொல்கிறீங்கன்னா 90s நான் அப்போ அவர்கிட்ட போய் பார்க்குறேன் வரையிறது. அவர் என்னைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறார், இவர் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க ஏதாவது ஒர்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு எனக்கு எட்டும் போகிறார். அப்போ ஒரு படம் கொடுக்குறார், ஒரு படம் ஸ்கெச் போட்டு கொடுத்துட்றாங்க, ஃபுல்லாக பெயிண்ட் கொடுத்துட்றாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒரு பெயிண்டிங்கு அவர் ஃபேஸ் நல்லா எக்ஸ்ப்ரெஷனோட வரைஞ்சிடறேன், அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்போ ஆனால் சொன்னார், நீங்கள் வரைகிறது வந்து ஆயில் பெயிண்ட் மாதிரி இருக்கு, இது வந்து பேனர் பெயிண்ட்டு, ஃப்ளாஷ் பண்ணணும், டக்கு டக்குன்னு பெயிண்ட், நீங்கள் பொறுமையாக வரைவீங்க,
ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மி ரேட்டு தான். ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்திபன் படம் அந்த மவுண்ட் ரோடில் வச்சுருந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஜேபி கிருஷ்ணா வரைஞ்சிருப்பார், பிரம்மாண்டமாக இருக்கும் பெயிண்டிங்லாம், இந்த பேனருங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாளை பஸ்ஸை விட்டு இறங்கி தௌசண்ட் லைட் போனால் பஸ்ஸை விட்டு இறங்கி நின்று ஒரு அரை மணி நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறமா வேறு நம்ம எங்கே போகிறத போவோம். இப்போல்லாம் ஃபுல்லாக டிஜிட்டல்லாம் வந்துச்சு, எல்லாம் பேனர் போட்டுறாங்க, அந்த அந்த கலாச்சாரம்லாம் போயிடுச்சு. இப்போ அப்போல்லாம் ஓவியங்களா அந்த அவ்வளோ பெரிய ஓவியங்களா எவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க, ஆச்சரியமாக இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் மதுரைக்கு போகும்போது சுழலும் லிங்கம்னு ஒன்று வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நான் எந்த திசையில் நின்று பார்த்தாலும் அந்த லிங்கம் வந்து என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். அது ஒரு ஓவியம் தான். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் மோனலிசா ஓவியத்தை ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா நான் எங்கே போய் நின்னாலும் அது என்ன பார்க்காம தான். இதில் ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் சம்திங் ஏதாச்சும் இருக்கா இதை பொறுத்த வரைக்கும்? சீக்ரெட்லாம் ஒன்று, இப்போ நான் ஒரு ஓவியம் வரைகிறேன், நேராக பார்க்குற மாதிரி வரைகிறேன். இப்போ நீங்கள் அந்த அங்கே போய் நின்னால் நம்மள பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது. அந்த அது ஓவியத்தினுடைய அது சீக்கிரட்லாம் கிடையாது. இப்போ சுழலும் லிங்கம் சொன்னீங்களே, இங்கே நம்ம மருந்தீஸ்வரர் கோயிலே மேலே வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை. அதை நான் அதேமாதிரி எங்கே எந்த டிஸ்டன்ஸில் பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இப்படி தெரியும். அதுதான் ஆமாம். ரொம்ப சந்தோஷம் சார், இது வரைக்கும் என் கூட பேச ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய ஓவியங்கள் நீங்கள் வரையணும், அந்த ஓவியங்கள் உலக புகழ் பெறணும் தான் எங்களோட சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், பழகிட்டோம்.